ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடற்கஜா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலில் மிக்சர் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் 2 ஹவர்ஸ் பிஃபோராக தண்ணியில் போட்டு உறவைங்க, வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவல் நல்லா துணி போட்டு தொடச்சிருங்க. அது மண் மண்ணாக இருக்கும், அது தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா காரா பூந்தி நான் வீட்லேயே செஞ்சது, அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓம் பொடி அதுவும் செஞ்சுருக்கோம், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வருது. வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து வெளியில் கிடைக்குது, அது வாங்கிட்டு அதை நம்ம இப்போ பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, முதல்ல நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துடலாம். அது கொஞ்சம் கரண்டிலேயே பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பை ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு முறைன்னு வறுத்துக்கோங்க, ஆனால் கருத்துடாமல் பார்த்துக்கோங்க, தீஞ்சு போகாமல். இந்த பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காரா பூந்திலையும் வேர்க்கடலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து ரெண்டுத்துலேயும், காரா பூந்திலையும் இருக்குது, ஓம்பொடிலையும் இருக்குது, அதனால் நான் இதில் ஆட் பண்ணலை. நீங்கள் தனியாக போடும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை காரா பூந்தி ஓம்பொடியில் இப்போ இந்த மிக்சரை ஃபுல் இதை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அருமையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கடற்கஜா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.